ஏழு நாட்களாகியும் இதுவரை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உரிய முறையில் தமக்கு கிடைக்கவில்லை என திருகோணமலை கிண்ணியாவில் உள்ள 12 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் வாழும் மக்கள் கூறுகின்றனர். தொழிலுக்கு செல்ல முடியாது, வாழ்வாதாரத்தை இழந்து அன்றாட உணவுக்கே திண்டாட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக இவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எல்லாம் கஷ்டமா கடையெல்லாம் பூட்டி சாமான சாப்பிடாது. பிரதேசம் 12 பிரிவு முடக்கப்பட்டுள்ளது. எங்க மக்கள் வாழ்வாதாரம் மிச்சம் கஷ்டமா இருக்கு. நாங்கள் ஃபுல்லு ஊடிக்காராக நாலு ஃபுல்ல மூணு பிள்ளையில வச்சு வச்சுட்டு கஷ்டப்படுத்தோம். ஒன்றுமில்லை எங்கள்கிட்ட. அன்றாடம் தொழில் செய்கிற நம்ம இதுவரைக்கும் எங்களுக்கு அரசாங்கத்தாலேயோ இல்லாட்டி எந்த விதமான பொது ஸ்தாபனங்களாலோ இதுவரைக்கும் நிவாரணங்கள் கிடைக்கல. இதுவரைக்கும் இந்த உதவிகளும் அரசாங்கத்தினால் வழங்கப்படவும் இல்லை. அடுத்த நேரத்தில் எந்த தொண்டு நிறுவனமும் கூட வந்து தமக்கான நிவாரணத்தை துரிதமாக வழங்க வேண்டும் என்பதே கிண்ணியாவில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட 12 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் வசிக்கும் மக்களின் கோரிக்கையாகும். இதனிடையே